ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்தது ஸ்டாலினால் இன்றைக்கி அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போகிற அப்படி மறந்துடுவாங்க நினச்சிக்கிட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கணும் மோடி அரசு கொண்டு வந்துருச்சு எடப்பாடி அரசு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு பேசுகிறாரு தூக்கி சட்டமன்றத்தில் போட்ட ஓனே மூக்கடைஞ்சு போய் ஸ்டாலின் உட்காந்தார் இவங்க பண்ணுறது பூரா அயோகித்தன ஸ்டாலின் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தார் நீத் கொண்டு வந்தார் ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது அவங்க தான் இடம் கொடுத்தாங்க அவங்க தான் திறந்திருப்பேன்னு வெட்டினாங்க ஏன்னா எல்லாம் பண்ணுறது பூரா இவங்க எப்படி இந்த நாடு வந்து நாசாக போகட்டும் நமக்கே இல்லாத நாடு தேவையானு சொல்லி மு க ஸ்டாலின் முடிவு எடுத்தார் ஆம்பூரில் வந்து ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா ஓட்டுக்கட்டு போனாங்கன்னா பப்ளிக்கில் ஓட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இன்னார் வராரு ஓட்டு கேட்க வராரு பொதுக்கூடத்தில் பேசுறாரு பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லி காவல்துறையில் அனுமதி வாங்கணும் தேர்தல் கவுன்சிலில் அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் மீட்டிங் நடத்தணும் இதுதான் தேர்தல் காலங்கள் நடக்கக்கூடிய விதிமுறை அந்த விதிமுறையில் இல்லாமல் இன்டோர் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு சில அமைப்புகளை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டாங்கன்னா அது விதிமீறல் தான் அது இந்த தகவல் வந்து தாசில்தாருக்கு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆட்சித்தலைவர்களுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க நேரடியாக போகிறாங்க போயிட்டு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ஸ்டாலின் வெளியே போயிடுறாரு வெளியேற்றிட்டு கல்யாண மண்டலத்துக்கு கல்யாண மண்டலம் தானே சீல் வைக்கிறாங்க இதில் எந்த தவறு கிடையாது இதுக்கு காரணமான மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதில் என்ன சட்ட விதிமுறைகள் இருக்குது நான் பண்ணாலும் தான் ஸ்டாலின் பண்ணாலும் சட்டம் ஒன்று தானே அவங்க மேலே தப்பு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன் இப்போ ஒரு ஒரு ரெக்கார்டு ஒரு அனுமதி வாங்க வேண்டியதானே இந்த கல்யாண மண்டத்தில் நாங்கள் இந்த அமைப்புகளை கூட்டி வச்சு பேச போகிறோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் திரள் வாங்களுக்கு அனுமதி வேணுங்கிட்ட கொடுக்க போகிறாங்க அதை விட்டு போய் அனுமதியை வாங்காம நீ கூட்டி வச்சு பேசுகிறேன் நீ எதுக்கு இப்போ எதுக்கு நாங்கள் சந்தேகப்பட இருக்கில்ல குண்டு வச்சுட்டு அனுப்பிச்சிருது எதுக்கு நீ ஸ்டாலின் வந்து திட்டம் திட்டம் ரகசிய கூட்டம் ஏன் போடுற ரகசிய கூட்டம் போட்டு எதுக்கு பேசுகிற அப்போ ரகசியம் கூட்டம் போட்டு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே நீ வந்து ஒரு சட்ட தீவிரவாதிகளை பூரா உருவாக்கிட்டு இருக்காங்க திமுகவில் கொலை கொள்ள எல்லாம் திமுக தான் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறதுக்காக ஏதாவது உருவாக்கிட்டு இந்த ஆட்சி மீது க பழிய போகிறது கூட முயற்சி நடக்கலாம்ல அப்போ அனுமதி வாங்கி தான் எங்களுக்கு தெரியும்ல போலீஸ் அங்கே போயிருக்கும் உளவுத்துறங்க போயிருக்கும் என்ன பத்திரானு தெரிஞ்சிருக்கும் நீ தெரியாமல் நடத்துகிற தெரியாமல் நடத்துகிற அந்த ஆட்சி கெடுதல் பண்ணுறதுக்கு ஏதாவது சரித்தெடுத்துட்டுயா அப்போ அதுக்காக வந்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்குது விதிமீறல் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறலுக்கு மாறாக அவர்கள் மொத்தமாக கூடி என்ன பண்ணாலும் தேர்தலு விசாரிக்கணும் ஸ்டாலின் இதை சரி திட்டம் பண்ணியிருக்காருன்னு நிமித்தம் விசாரிக்கணும் அதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க அதில் தப்பு கிடையாது அது நியாயம்தான் ஒரு அரசு நடவடிக்கை தான் நீட் தேர்வில் தொடர்ந்து சார் நடந்து போய்கிட்டே இருக்கும் வெளில வந்து ரோட்டில் வந்து ஒரு பல்ல உண்டாயிருச்சு உடனே உண்டாயிருச்சுன்னு உண்டாயிருச்சுக்காக வந்து தார் ஓடு போடுறதுக்கும் ரோடு ஓடு பாலம் கட்டுற வரைக்கும் நம்ம வந்து அங்கே நிற்கிறது கிடையாது எப்படியாவது தாண்டி போகிறதுக்கு ஒரு குச்சியை வச்சோ இல்லை தாண்டியோ தவியோ அந்த இடத்து அந்த கிடங்கு அந்த 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 குறுக்கு அந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை தாண்டி நம்ம அந்த ரோட்டுக்கு போய் நடந்து நம்ம இடத்துக்கு எல்லைக்கு போயிடணும் அதுதான் வந்து மனித இயல்பு என் நீட் பொறுத்த மட்டும் வந்து வலுவாக வந்து பிஜேபி ஒரு முடிவு எடுக்கிறது ஸோ பார்லிமெண்ட்டில் நேற்று கூட வந்து எங்களுடைய எம்பி விஜயிலா சத்தியானந்தி விஜயிலா சத்திய அந்த அம்மா வந்து அழகாக பேசியிருக்காங்க அதில் பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து பலமாக இருக்காங்க நிறைவேற்றுறாங்க அதே சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கின்ற மாணவ மாணவர்களை வந்து நீட் தேர்வுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு ஆக்கி அவர்கள் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தகுதி இல்லாமல் ஆக்கி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகின்ற அளவுக்கு தற்கொலை செய்பவர்களை பூர்த்தியாக ஆக்குறாங்க தற்கொலை செய்வது கோடைத்தனம் தற்கொலை பண்ணாதுன்னு சொல்லுறதை விட்டு போட்டு தற்கொலை செய்வதுக்கு கூறாக போய் மாலை ஓடுறது மரியாதை பண்ணுறது அவங்கள உயர்வாக பேசுகிறது அப்போ என்ன தெரியுமா அந்த பிஞ்சு உள்ளங்களுடைய இதயத்தில் நம்மளும் இதுபோல் செய்யலாம் அப்போ நமக்கு எல்லோரும் வந்து மரியாதை செலுத்துவார்கள் நம் குடும்பத்தை பற்றி பேசுவார்கள் நம் சமுதாயம் ஒரு மாதிரியா ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடியது ஒரு இதாக நினச்சி தற்கொலை வந்து இப்போ விரும்பி சில பேர் ஏற்றுக்கிற போகிட்ருக்காங்க திமுகவால் நீட் தேர்வு பிரச்சனைகள் தற்கொலைக்கு ப பண்ணக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் திமுக கட்சி திமுக கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாட்டால் அவங்களுக்கு கொடுக்கின்ற அங்கீகாரத்தால் தான் அந்த வழிக்கு இருக்காங்க ஒரு ஒரு அரசு ஒரு முடிவு எடுத்துருச்சு ஒரு காலத்தில் அறக்கால் சட்டை போட்டோம் இன்றைக்கி முழுக்கால் சட்டை போடுறோம் ஒரு காலத்தில் வந்து சாதாரண சட்டை ஓட்டோம் இன்றைக்கி வந்து செங்காய் செங்காய் போட்டு டெட்டாக்சின் சட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு புதுப்பு சட்டையெல்லாம் வந்துருச்சு இவர் ஒரு சட்டை ஓட்டுக்கா நான் ஒரு சட்டை ஓட்டுக்க சட்டையில் வந்துருச்சு அப்போ காலத்து தகுந்தபடி வேஷங்கள் மாறுது கோலங்கள் மாறுது அது மாதிரி சூழ்நிலை தக்கூட கல்வினுடைய தன்மைகள் கல்வினுடைய மாற்றங்கள் கல்வித்துறையில் மாற்றங்கள் வருது அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தைரியமும் படிப்பாற்றலையும் நினைவாற்றலையும் தகுதியையும் வளர்த்துக்கொள்ளக்கூடியது மாணவர் சமயத்துடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும் அது தற்கொலை முடிவாக இருக்கக்கூடாது ஆக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள் ஒரு அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்கள் ஒரு அந்த கட்சி இந்த தமிழகத்தை ஆண்ட கட்சி அவர்கள் வந்து இதை போன்ற குறுகிய மனப்பான்மையோடு தற்கொலை செய்பவர்களை பூரா போய் அங்கீகரிக்கின்ற விதமாக பேசுவது அவர்களை வந்து ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இதை செய்வது வந்து நிச்சயமாக இளைஞர் சமுதாயத்திற்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு திமுக செய்கின்ற நல்ல வழிமுறை கிடையாது நல்ல அறிவுரை கிடையாது இந்த எப்படி போனால் என்ன மாணவர்கள் செத்தால் என்ன எப்படி போனால் என்ன நமக்கு இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதா என்று குறுக்கு வழியில் முரட்டுத்தனமாக ஸ்டாலின் எடுக்கின்ற முடிவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் முத்தலாக அவர் ஒவ்வொருலேயும் சொல்லுவார் சார் அவர் ஒவ்வொருலேயும் ஆட்சியில் இருந்தால் அவர் ஒரு முடிவெடுப்பார் ஆட்சியில் இல்லாட்டால் மறு முடிவெடுப்பார் அவர் எத்தனை பிரச்சனையில் வந்துக்கிட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டம் யார் கொண்டு வந்தது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி அளித்தது யார் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் போட்டால் வந்திருக்குங்க சட்டசபையிலேயே எங்களுடைய அமைச்சர் சி வி சிம்மம் தூக்கி காட்டினார் முதலமைச்சர் பேசினார் தெளிவாக பேசுனாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்ததே ஸ்டாலினால் இன்றைக்கி அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போகிற அப்படி மறந்துடுவாங்க நினச்சிக்கிட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கணும் மோடி அரசு கொண்டு வந்துருச்சு எடப்பாடி அரசு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு பேசுகிறாரு தூக்கி சட்டமன்றத்தில் போட்ட ஓடி மூக்கொடைஞ்சு போய் ஸ்டாலின் உட்காந்தார் தெரியுமா அவங்களுக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்களே தூக்கி தனமரில் கூட கொட்டையில் போட்டாங்களே மேலே முதல் தலைப்பு செய்தியாக கொட்டை எழுத்தில் இவங்க பண்ணுறது பூரா அயோகித்தனா ஸ்டாலின் தான் கைட்டோகார்பிட்டத்தை கொண்டு வந்தார் மீத்தேந்திரத்தை கொண்டு வந்தார் ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது அவங்க தான் இடம் கொடுத்தாங்க அவங்க தான் ரிப்பன் வெட்டினாங்க ஏன்னா எல்லாம் பண்ணுறது பூரா இவங்க போர்வழிச்சாலை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது வாஜ்பாயுடைய ஆட்சி இருக்கும்போது டெல்லியில் மத்திய எங்கள் ஆட்சி அண்ணாதிமுக பங்கு வரும்போது தான் இந்த தங்க நர்ச்சி காலச்சாலை திட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கு பின்னாடி திமுக ஆட்சி வச்சு டிஆர்பாலு மந்திரியாக இருந்தார் எத்தனை சாலைகள் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்பட்டது நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணோமா சரி நான்கு வழி சாலை தேவை எத்தனை ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க விவசாயிகள்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க அதெல்லாம் சரி செஞ்சு நிவாரணம் கொடுத்து பணி நடந்ததுனால தானே இப்போ கன்னியாமுரிந்து ஏழு மணி நேரத்தில் சென்னைக்கு வர முடியுது அப்போ இது போன்ற திட்டங்கள் நாட்டுக்கு தேவை வளர்கின்ற நாட்டுக்கு அன்றைக்கி வந்து மூணு கோடி பேர் இருந்தால் அன்றைக்கி எட்டு கோடி பேர் இருக்கான் அப்போ சாலை வசதி கட்டை வசதி நல்லா இருக்கணும் சேலை எட்டு வழி சாலைக்கு கெடுதல் விவசாயம் தூண்டி வருது விவசாயிகளுக்கு பொருள் இவங்க தான் கரைவெடி கட்டி பண்ணிக்கிறாங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை முதலமைச்சர் எடப்பாடியாக சொன்னார் விவசாயிகளுடைய ஏற்று அவர்களுக்கு எவ்வளோ நிவாரணம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளோவும் கொடுத்து அவர்களுடைய ஒப்புதலோடு தான் எட்டு வழிச்சாலையும் நிறைவேற்றப்படும் இது மத்திய அரசுடைய திட்டம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்து அதற்கு உதவி செய்ய வேண்டியதாக எங்களுடைய கடமை அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் கட்டமைப்புகள் வலுவாக இருந்து சாலை வசதி வலுவாக இருந்தால்தான் தொழிற்சாலைகள் இங்கே வரும் வெளிநாடு தொழிற்சாலைகள் இங்கே வரும் ஏர்போர்ட்டு போகணும்னா ஒரு ரெண்டு நிமிடத்தில் போகணும் கண்டெய்னரில் சரக்கை ஏதாச்சும்னா ரெண்டு நிமிடத்தில் கப்பலுக்கு போகணும் அப்படி ஒரு நிலைப்பாடு தான் தொழிற்சாலை இந்த தமிழ்நாடு வளரும் ஆனால் தமிழ்நாடு எதுலையும் வளர்ச்சி அடையக்கூடாது வளரவே கூடாது என்ற நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் திமுக ஸ்டாலின் போன்றவர்கள் ஆக அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் குறை தான் செய்வாங்க முத்தலாக் பிரச்சனையையும் குறை சொல்லுவாங்க எந்த பிரச்சினை நீட் தேர்வு பிரச்சனையையும் குறை சொல்லுவாங்க ஸ்டெர்லைட் பிரச்சனையும் குறை சொல்லுவாங்க ஹைட்ரோ கார்பன்லையும் குறை சொல்லுவாங்க மீத்தேர்லையும் குறை சொல்லுவாங்க எட்டு வழிச்சாலையே நிறுத்த பார்ப்பாங்க எப்படி இந்த நாடு வந்து நாசமாக போகட்டும் நமக்கே இல்லாத நாடு தேவையானு சொல்லி மு க ஸ்டாலின் முடிவெடுத்தார் அதனால தான் எல்லா பிரச்சனையும் எதிர்க்கிறாரு ஆனால் என்ன எதிர்த்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த எதிர்ப்புகளை சமாளித்து சாமானியனாக பிரதமர் முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் சரி செய்து பிரச்சனையை தீர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தமிழக மக்களுக்கு பாதுகாப்பான பாதுகாப்பு இல்லாத பிரச்சனையாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்த முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை தமிழர் உரிமைகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் ஹைட்ரோ கார்பனாக அதை தடுத்து நிறுத்துவார் ஸ்டெர்லைட் பிரச்சனையை அதை தடுத்து நிறுத்துவார் எதை நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்துவார் எது எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் எடப்பாட ஆட்சியில் வேலூரில் சார் நாங்கள் ஊரப்போ கிராமங்கள்லாம் போகிறோம் திமுக ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஆட்சியில் வந்துச்சு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து திமுக மந்திரங்கள் எங்கேயும் ஊருக்குள்ளே போக முடியல விரட்டி வெட்டி அடித்தாங்க நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கிராமத்தில் வந்து டேசி ஒரு கிராமத்தில் போய் ஒம்பது மணிக்கு போகிறோம் நல்லா மழை கொடையை பிடிச்சிட்டு ஆளுகளாக நிற்கிறாங்க உட்காந்து பேசுகிறோம் எல்லாத்தையும் போட்டு உட்கார வச்சு மலையும் கொஞ்சம் நின்றுச்சு எல்லோரும் உட்கார வச்சு ஊறப்பாக்கம் ஊரை பார்க்கமா ஆமாம் அங்கே வச்சு பேசுகிறோம் அப்படின்னா ம மந்திரி மேலே வந்து இந்த ஆட்சியின் மேலே வந்து எடப்பாடி ஆட்சியின் மேலே முதலமைச்சர் மேலே எங்கள் மேலே கோபம் இருக்குன்னு சொன்னால் மக்கள் அந்நேரம் ஒம்பது மணிக்கு அந்த வெளிச்சத்தில் வந்து கை மாசு வெளிச்சத்தில் வந்து உக்கார மாட்டாங்க எங்களை வரவேற்க மாட்டாங்க எங்களை கருத்துக்களை கேட்க மாட்டாங்க ஆக மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது திமுக சென்ற தேர்தலில் ஏமாற்றி பொது தேர்தல் வாக்களி வாக்குகளை பெற்றுவிட்டது திமுகவால் ஒன்றுமே செய்ய முடியாது அது ஏமாற்றுகிற கட்சி மக்களுடைய வாக்குகளை ஏமாற்றி பெற்று சென்ற தேர்தல் முப்பத்தேர்தல் நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றி ஏமாற்றி பெற்ற வெற்றி என்று தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல வேலூர் தொகுதி மக்கள் அதிகமாக உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலின் முடிவு அதிமுக சாதமாகவும் திமுகவுக்கு பாதமாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த